ஓம் சாந்தி. ஜூலை 3, 2021 அவ்யக்த சமய பிரமாண் அப்சர்வ பிராமன் ஆத்மாவும் கோ சமீப் லாத்தே ஹுயே ஜுவாலா ஸ்வரூப் கா வாயுமண்டல் பனானே கி சேவா கரோ. இந்த நேரத்தின் பிரமாணம் இப்பொழுது அனைத்து பிராமண ஆத்மாக்களையும் ஒன்றாக கொண்டு வந்து குழுவாக இருந்து ஜுவாலா ஸ்வரூப யோகத்தின் வாயுமண்டலத்தை உருவாக்கக்கூடிய சேவை செய்யுங்கள். முஸ்கெலிய சாகே பட்டியாக்கரும் யா ஆபஸ்மே சங்கடித் ஹோக்கர் ரூஹரிகான் கரோ. அதற்காக ஒன்று குழுவாக அமர்ந்து பட்டி செய்யுங்கள் அல்லது உங்களுக்குள் ஆன்மீக உரையாடல் செய்து கொள்ளுங்கள். லேக்கின் ஜுவாலா ஸ்வரூப்கா அனுபவ் கரோ ஆர் கராவோ. ஆனால் அவசியம் அந்த ஜுவாலா ரூப யோக ஸ்திதியை நீங்களும் அனுபவம் செய்து பிறரையும் செய்ய வையுங்கள். இசு சேவாமே லகு ஜாவோ. இந்த சேவையில் ஈடுபட்டு விடுங்கள். தோ छोटी छोटी बातें सहज परिवर्तन हो जाएंगी. அப்பொழுது உங்கள் முன்னால் வரக்கூடிய சிறு சிறு விஷயங்கள், பிரச்சனைகள் இவை அனைத்தும் தானாக முடிந்து போய்விடும். சாரத்தில் பாபா நமக்கு என்ன சொல்ல வராரு, இந்த குழுவினுடைய சக்தி என்பது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அதனால தான் நமக்கு அப்பப்போ பாபா என்ன பண்ணுறாரு, வட்டி பண்ண வைக்கிறாரு, குழுவா எல்லாரும் உட்கார்ந்து யோகா பண்ணுங்க அப்படின்னு நமக்கு சொல்றாரு. ஆனால் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில குழுவாக இருந்து நமக்கு யோகா பண்றது அப்படிங்கிறது ஸ்தூலமாக முடியாத ஒரு நிலை. ஆக என்ன செய்யலாம், சூக்ஷ்மமா நம்மிடம் மன புத்தியினுடைய சக்தி இருக்கு இல்லையா, அதனால் சூக்ஷ்மமான முறையில குழுவாக நாம் அமரக்கூடிய பயிற்சி செய்யலாம். இன்றைய நாள் இரண்டு பயிற்சிகளை நாம் செய்து பார்க்கலாம். முதல் பயிற்சி, நாம் முதலில் அவ்யக்த வத்தனத்திற்கு சென்று விடுவோம். நான் பாபா பார்க்கற வத்தனத்துக்கு போயிடுறேன். அங்க போய் பாபா பக்கத்துல உட்கார்ந்துக்கிறோம். பாபாவும் நாமும் சேர்ந்து பாபா நம்ம முன்னாடி இந்த முழு உலகத்துல எங்கெல்லாம் பாபா குழந்தைங்க இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாரையும் இமேஜ் பண்றாருன்னு நம்ம விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். எங்க இருந்தாலும் சரி, அது வெளிநாடுகள்ல இருந்தாலும் சரி, உலகத்தினுடைய ஏதோ ஒரு மூளை முறுக்கில் இருக்கக்கூடிய பிராமண ஆத்மாவும் சரி, பாபா அவர்களை அவர்களுடைய அந்த பிராமண ஸ்வரூபத்துல அங்க இமேஜ் பண்றாரு. அப்ப வத்தனத்துல எவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கும், மிகப்பெரிய கூட்டம் இருக்கு. இப்ப பாபா இந்த ஆத்மாக்கள் எல்லாருக்குமே ரொம்ப அன்பான ஒரு திருஷ்டியை கொடுத்து, நிர்விகன ஆத்மா பவ, தடைகளை வென்ற ஆத்மா ஆகுங்கள்னிட்டு இவர்கள் எல்லாருக்குமே திருஷ்டியை கொடுத்து சகாஷ் கொடுக்கிறாரு. அப்ப இந்த எல்லா ஆத்மாக்களுமே, இவ்வளவு பிராமண ஆத்மாக்கள், நம்ம எவ்வளவு 10 லட்சம் பேர் மேல இருக்கிறோம், எல்லாரும் நிர்விகனம் ஆயிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? இவர்கள் எல்லாருடைய மனமும் லேசா இருக்கு, இவர்கள் எல்லாரும் சக்திசாலியான நிரந்தர யோகி ஆகிட்டாங்கன்னா பாபாவினுடைய காரியம் ரொம்ப சகஜமா முடிஞ்சிடும். ஆக பாபா அவங்களுக்கு திருஷ்டி கொடுத்து நேர்விகன ஆத்மாகங்கள். இந்த ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அவருடைய கண்கள்ல இருந்து போகக்கூடிய அந்த ஒளிக்கிரணங்கள் கிடைச்சிட்டே இருக்கு. இந்த ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் உடலுடைய பிரச்சனையிலிருந்து, மனப்பிரச்சனையிலிருந்து, சம்பந்தம் தொடர்புகளினுடைய பிரச்சனையிலிருந்து, பணத்தினுடைய பிரச்சனையிலிருந்து விடுதலை அடைஞ்சிட்டாங்க. எல்லாரும் வந்தன் முக்த ஆத்மா ஆகிட்டாங்க. இதை சிறிது நேரம் பயிற்சி செய்யலாம். அப்ப முடிவில் எல்லா ஆத்மாக்களுமே பாபாவிற்கு நன்றி சொல்றாங்க. அவங்களுடைய மனம் ரொம்ப லேசா இருக்கு.
இது ஒரு விதமான பயிற்சி. இரண்டாவது பயிற்சி, நாம நம்முடைய பரிவாரத்தோடு நம்ம எந்த இடத்துக்கு வகுப்புக்கு போறோமோ அங்க இருக்கக்கூடிய பிராமண பரிவாரம் யாரும் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ நாம எல்லாருமே சேர்ந்து பரிஷ்டாவாக வத்தனத்துல போயிடலாம். பாபா முன்னாடி இந்த அழகான பரிஷ்டாக்களுடைய கூட்டம் இருக்கு. பாபா நம்மை பார்த்து ரொம்ப குஷிப்படுறாரு, என்னுடைய சிவசக்தி சேனை என்னிடம் வந்துட்டாங்க. பிறகு பாபாவோட சேர்ந்து நாம இந்த பூமிக்கு மேல ஒரு வட்டமாக நின்று கொள்ளலாம். பாபா முன்னாடி இருக்காரு, குழந்தைகள் நாம எல்லாரும் அழகழகான சின்னஞ்சிறிய பரிஷ்டாக்களாக அவரை சுத்தி இருக்கோம். இந்த பரிஷ்டாக்களுடைய தலைவன் அவர் இந்த பூமிக்கு சகாஷ் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதை தொடர்ந்து குழந்தைகள் நாமும் அவருடைய அந்த காரியத்துல உதவி செய்யறோம். நம்மிடமிருந்து கூட இந்த உலகத்திற்கு பூமிக்கு சகாஷ் கிடைக்கிறது. அப்ப இந்த பூமியின் மீது ஒரு குளிர்ந்த மழை பொழிதார் போல, அந்த குளிர்ச்சியான அமைதி கிரணங்கள் இந்த பூமியின் மீது படுகிறது. பூமி குளிர்ந்ததாக ஆகின்றது. உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாக்கள்லாம் சுகத்தை அனுபவம் செய்யறாங்க. எல்லாரும் கடவுளுக்கு நன்றி சொல்றாங்க. அப்ப பாப்தாதா தன்னுடைய குழந்தைகளுடைய முகத்துல அந்த மகிழ்ச்சி வர்றதை பார்த்து அவர் குஷி அடைகிறாரு. ஃபரிஷ்டாக்கள் நாமோ பாபாவுடன் இருந்து இந்த உலகத்தை குளிர்விக்கக்கூடிய அந்த ஒரு குழுவினுடைய வேலையை செய்யலாம். ஆக இன்றைய நாள் இந்த ரெண்டு காட்சிகளை நம் முன்னால் வைத்து குழுவாக சூக்ஷ்மமாக உலகத்திற்கு நன்மை செய்யலாம். அப்ப நம்முடைய மனம் கூட லேசான ஒரு நிலையை, ஆனந்தமான ஒரு ஸ்திதியை முழு நாளும் அனுபவம் செய்யும். நல்லது. ஓம் சாந்தி.